ஸ்ரீசங்கர டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் இப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கும் இன்றைய தினம் சோபகிருத்த வருடம் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை திதி பார்த்தோம்னா வளர்பிறை திருத்தியை திதி இரவு பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து வளர்பிறை சதுர்த்தி திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பூரட்டாதி நட்சத்திரம் இரவு ஏழு மணி முப்பத்தி ஒன்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது இரவு ஏழு மணி மு முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதாவது போரட்டாதி நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு மரணயோகம் கூடிய நாளாக இருக்கிறது அதனை தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சிவம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்துருக்காம் கரணம் பார்த்தோம்னா தைத்துளை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்துருக்கான் இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்றைய தினத்தினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை நல்ல நேரம் மதியம் பனிரெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை நல்ல நேரமே இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இதை ஆன்மீக தகவல்னு சொல்லலாம் ஜோதிட தகவல்னு சொல்லலாம் ராம்குமார் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நாள் நட்சத்திரத்தை நான் ஏன் சார் தெரிஞ்சுக்கணும் பஞ்சாங்கத்தை நான் தெரிந்து கொள்வதால் என்ன பயன் அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக இருக்கிறது அதாவது நீங்கள் டெய்லி தினத்தில் இன்னைக்கு இந்த நட்சத்திரம் இவ்வளோ நேரம் இருக்குது இந்த திதி இவ்வளோ நேரம் இருக்குது இன்னைக்கு இந்த யோகம் இன்னைக்கு இந்த கரணம் அப்படின்லாம் சொல்கிறேன் இன்னைக்கு மேல் நாள் கீழ் நோக்கு நாள்லாம் சொல்கிறே இதை நான் தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிறேன் ஏ ஆர்டினரி பர்சன் நான் வந்து செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லி என்னுடைய உழைப்பை நம்பக்கூடிய ஒரு மனிதன் நீங்களும் அதை தான் சொல்றீள் கடுமையாக உழைக்கணும் உங்களுடைய உழைப்பை நம்மங்கள் நீங்க அடிக்கடி சொல்லிட்டு இருக்கீர்கள் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும் பொழுது இந்த நாள் நட்சத்திரத்தை நான் தெரிந்து கொண்டு என்ன செய்ய போகிறேன் ஒரு சாதாரண மனிதன் இதனை ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக இருக்கிறது அவருக்கு மாத்திரமில்லை நம்மில் பலருக்கும் இந்த சந்தேகம் என்பது இருக்கும் நிறைய பேர் அது ஏன் எதுக்குன்னு தெரிஞ்சுக்காமலேயே டெய்லி கேலண்டரை கீழ்ச்ச உடனே இன்னைக்கு என்ன நட்சத்திரம் இன்னைக்கு என்ன சந்திராஷ்டமம் என்றைக்கு போட்டிருக்கு இதெல்லாம் நம்ம எல்லாருமே பார்த்துண்டு தானே இருக்கும் இது ஏன் அப்படிங்கிறத புரிஞ்சுண்டு பொழுது இன்னமும் அதற்கான பலனை நல்லபடியாக அடைய முடியும் அல்லவா இப்போ முதல்ல நட்சத்திரம்னா என்ன திதினா என்னங்கிறதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா நட்சத்திரம் திதியை நான் ஏன் தெரிஞ்சுக்கணும்னு கேக்கும் பொழுது அது அப்படின்னா முதல்ல என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாமே இது என்ன தெரியுமா இந்த சூரியன் சந்திரனுடைய ஒரு சஞ்சார நிலையைத்தான் நம்முடைய பஞ்சாங்கம் என்பது நமக்கு தெளிவாக சொல்கிறது பஞ்ச அங்கம் அப்படின்னு சொல்றோம் ஐந்து அங்கங்களை தான் பஞ்சாங்கம் இதைத்தான் நம்ம தினமும் பார்த்துட்டு இருக்கோம் அதாவது திதி வார நக்ஷத்திர யோக கரணம் அப்படின்னு சொல்றா இந்த நக்ஷத்திரம்னு சொல்றோம் இல்லையா உதாரணத்திற்கு இன்னைக்கு பூரட்டாதி நட்சத்திரம் இவ்வளவு நேரம் இருக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் அதுக்கப்புறம் வந்துடுறதுன்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னா இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சந்திரன் என்று அழைக்கப்படக்கூடிய கிரகமானது இந்த நட்சத்திர கூட்டத்திற்கு இடையே இந்த நாளிலே சஞ்சரித்து கொண்டிருக்கிறது என்பதுதான் அதற்கான பொருள் நம்ம இன்னைக்கு பூரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா போரட்டாதிங்கிறது ஒரு சிங்கிள் ஸ்டார் கிடையாது ஒரு ஒரே ஒரு நட்சத்திரங்கிறது கிடையாது அது ஒரு நூற்று கணக்கான நட்சத்திரத்தினுடைய ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தை ஒன்றாக இணைத்து தான் இதனை போரட்டாதி அப்படின்னு சொல்றா அந்த மண்டலத்துக்கு இடையே அந்த நட்சத்திர கூட்டம் இல்லையா அதற்கு இடையே இன்றைய தினம் சந்திரன் டிராவல் பண்ணி இருக்கார் அப்படிங்கிறது தான் அதற்கான பொருள் சரி சார் சந்திரன் அங்க இருக்கிறத நான் எதுக்காக தெரிஞ்சுக்கணும்னு சொன்னேன் இந்த சந்திரனுடைய சஞ்சார அமைப்பின்படிதான் நம்முடைய மனநிலையானது செயல்படும் அப்படிங்கிறது ஜோதிடத்தினுடைய விதி அதை வச்சுத்தானே சந்திராஷ்டமம் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி எல்லாம் தீர்மானம் பண்ற நம்முடைய ராசியிலிருந்து எட்டாவது ராசி மண்டலத்திலே சந்திரன் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற அந்த காலத்தினைத்தான் சந்திராஷ்டமம்னு சொல்றார் அந்த சந்திராஷ்டம நாட்களிலே அந்த நேரத்திலே நம்மால் நிலையாக செயல்பட முடியாது ஒரு விஷயத்தை நம்மால் அதாவது தெளிவுபட மனம் என்பது அந்த நேரத்திலே சஞ்சலப்படும் நீ உன்னுடைய மனதினை ஒருமுகப்படுத்த வேண்டியது அவசியம் அப்படிங்கிறதுக்காகத்தான் அன்னைக்கு சந்திரன் எந்த நட்சத்திர காலிலே சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் சொல்றார் சந்திராஷ்டமத்தை மாத்திரம் பார்த்தா போதாது அதாவது ஒரு நல்ல நாள் பார்க்கணும் நமக்கு ஒரு கல்யாணம் அல்லது ஒரு கிரகப்பிரவேசம் சொல்லி வரும்பொழுது தாராபலன் சந்திரபலனை பார்த்து தீர்மானம் பண்ணுன்னு சொல்றா இல்லையா இது என்ன தாராபலன் சந்திரபலன் சொன்னான் அதாவது சங்கல்பம் சொல்லும் போது கூட தாராபலன் சந்திரபலன் ததேவா அப்படின்னு சொல்லுவா தாராபலமும் சந்திரபலமும் ஒன்றாக இணைந்திருக்க வேண்டும் தாரை என்று சொன்னால் நட்சத்திரம் சந்திரன் என்று சொன்னால் சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய ராசி தாரை என்று சொன்னால் சந்திரன் சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நட்சத்திர மண்டலம் அப்படிங்கிறது தான் ஆக சந்திரனுடைய சஞ்சாரம் என்பது நம்முடைய மனநிலையிலே ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கறதுக்காகத்தான் அன்னைக்கு என்ன நட்சத்திரம்ங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு சொல்றா திதி அப்படின்னு சொன்னோம்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே இருக்கக்கூடிய தூரத்தினை குறிப்பது தான் இந்த திதி என்பது இந்த திதி தான் நாளடைவிலே மாறி இது தேதியாக மாறிவிட்டது இன்னைக்கு என்ன தேதி அப்படிங்கிறத நம்ம வந்து ஆங்கில தேதியை மட்டும்தான் தெரிஞ்சுக்கிறோமே தவிர நம்முடைய இந்த வானவியல் ரீதியான அந்த தேதியினை நமக்கு சொல்லி தருவதுதான் இந்த திதி என்பது அதிலே இந்த இந்த திதிகள் நன்மையை செய்யும் அதாவது சூரியன் சந்திரனுக்கு இடையே இருக்கக்கூடிய தூரம் இல்லையா அந்த தூரமானது இந்த அளவில் இருந்தால் இந்த நன்மை நடக்கும் அப்படிங்கிறத நம்முடைய முன்னோர்கள் ஆராய்ச்சி செய்து நமக்கு தெளிவாகவே பரிமாறிட்டு போயிருக்கா அதை நம்ம பயன்படுத்திக்கணும் இல்லையா உதாரணத்திற்கு வளர்பிறை பிரதமை நாள் கூட அதுன்னு அஷ்டமி நவமி கூட அதெல்லாம் சொல்கிறா இல்லையா இந்த திதிகள் எல்லாம் அசுப திதிகள்னு சொல்றா இல்லையா அதற்கு காரணம் என்னன்னு சொன்னால் அந்த நாளிலே நாம் ஒரு சுப விசேஷத்தை செய்யும் பொழுது அதிலே முழுமையான பலனை பெற முடியாது அப்படிங்கிறத அவர்கள் பார்த்து தெரிந்து கொண்டு அதனை புராண கதைகளின் மூலமாக நமக்கு புரிய வைத்து சென்றிருக்கிறார்கள் இப்படி அந்த நாளினுடைய தன்மை என்ன அந்த நாளானது ஒரு மையை தரக்கூடிய நாளா அது ஒரு மேல் நாளா அல்லது ஒரு சமநோக்கு நாளா அல்லது ஒரு கீழ் நாளா இந்தந்த நாளிலே இந்தந்த செயலை செய்ய வேண்டும் என்பதை நமக்கு நம்முடைய முன்னோர்கள் தெளிவாக பிரித்து சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் ஆக அந்த திதி வார நட்சத்திர யோக கரணங்களை நாம் அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இதனை தெரிந்து கொண்டு இந்த திதி நன்மையை பயக்கும் அல்லது இந்த திதியிலே இந்த செயலை செய்யலாம்ங்கிற ரூல்லா இருக்கும் அஷ்டமி நவமினா நம்ம எதையுமே செய்யக்கூடாதுன்னா நமக்கு யாரும் சொல்லலையே அஷ்டமி நவமில என்ன

சாதாரண மனிதன் அவசியமே சாமானிய மனிதர்கள் கூட சாதாரணமாக வேலையை செய்து கொண்டிருப்பவர்கள் கூட இந்த பஞ்சாங்கத்தினை அறிந்து கொண்டு செயல்படும் பொழுது நாம் செய்கின்ற செயல்கள் அத்தனையிலும் வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவுரளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்